நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்தலங்களில் முக்கியமான ஒன்று திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் திருவண்ணாமலைனாவே ரொம்ப விசேஷமான ஒன்று சிவன் வந்து மிக விஸ்வரூபம் எடுத்த இடம் சிவன் அடிமுடி திருமுடிக்கான பிரம்மா விஷ்ணுங்க போட்டி நடந்தப்ப சிவன் தான் மிக முக்கியமான உயர்ந்தவர் அப்படிங்கிறத நிரூபித்த ஸ்தலம் இங்கே வந்து தி தீப மலையே வந்து தீபமாக இருக்குது திருக்கார்த்திகை தீப வழிபாடு ரொம்ப விசேஷமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் இங்கே கிரிவலம் பௌர்ணமி பௌர்ணமிக்கு கிரிவலம் நடக்குது இந்த மலைகளில் அபூர்வமாக சித்தர்கள் நிறைய உலாவிறதா வந்து ஐதீகமாக இருக்குது நம்ம கிரிவலம் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் வாழ்க்கையில் நம்ம பௌர்ணமி அன்னிக்கு நம்ம கிரிவலம் பண்ணிட்டு வரணும் மாதம் மாதம் நடக்கிற பௌர்ணமி அன்னிக்கு கிரிவலம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம தோசங்கள்லாம் குறைஞ்சி அரசு வேலை கிடைக்கிறது நம்மளுக்கு குழந்தை பேர் இல்லைனா குழந்தை பேர் கிடைக்கிறது வீடு வாங்குறது இது மாதிரி எல்லா விசேஷமான ஒன்றும் எனக்கு நிறைய பேர் வந்து கிரிவனம் போகிறத வந்து முக்கியமாக வச்சுட்ருக்காங்க சதுர்த்தி அன்னைக்கு கிரிவனம் பண்ணோம்னா நம்மளுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்காக வந்து இங்கே பண்ணலாம் இது அது மட்டும் இல்லாமல் இங்கே சித்தர்கள் வந்து அரூபமாக இது பண்ணுறாங்க மூ ஒவ்வொரு இதுலேயுமே வந்து சிவலிங்கங்கள் எட்டு எட்டு திக்கும் சிவலிங்கங்கள் இருக்கு குபேரலிங்கம் வருணலிங்கம் இந்த மாதிரி எல்லா யமலிங்கம் எல்லா லிங்கமும் இருக்குது ஒவ்வொரு லிங்கமாக தரிசிச்சுட்டு வரணும் கிரிவல பாதையில் ரமண மகரிஷியோட ஆசிரமம் இருக்கு குபேர பிள்ளையார் இருக்காங்க இடுக்கு பிள்ளையார் இருக்காங்க ஒவ்வொரு எண்டில் நின்று பார்த்தாலும் சிவன் வந்து படுத்திருக்கிற ரூபமாக மலையே வந்து சிவன் ரூபமாக இருக்கும் இது ஒரு மிக அதிசயமான ஒன்று திருவண்ணாமலையில் நம்ம கிரிவலம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கிரிவல பாதை நிறைய கோவில்கள் இருக்கு அதை எல்லாம் தரிசிச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது திருவண்ணாமலை தீப திருவண்ணாமலையை தரிசிச்சுட்டு வாங்க